உண்மையான காரணம் சித்தப்பா தானா? ஆமாக்கா. வேற எதுவும் இல்ல? இல்லக்கா. சரி வா. வணக்கம். வணக்கம் மஞ்சா, நல்லா இருக்கீங்களா? கேள்வி, என் மகன் டாக்டர் சங்கரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு முழு சம்மதம் தானே? சம்மதம் சங்கர், உனக்கு கேள்வி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முழு சம்மதம் தானே? சம்மதம் தான்ப்பா. இப்ப மூர்த்த வேலையை நீங்க படிங்க. விருதுநகர் மாவட்டம் நறுக்குடி ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த முக்குளம் கிராமம் தெய்வ திரு வீரபாண்டியன் சேவை அவர்களின் பேரனும் திரு சுந்தரபாண்டியன் அவர்களின் மூத்த குமாரன் திருநெறை செல்வன் டாக்டர் சங்கருக்கும், மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஒன்றியம் பூங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த தெய்வ திரு வெற்றிவேல் தேவர் பேத்தியும் திரு பாண்டித்துறை தேவர் மகளுமான திருநெறை செல்வி கயல்விழி நாச்சியாருக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. இருவிட்டாரும் சம்மதிச்சே கைத்து போடணுங்க. இந்தாங்க சார். சாத்த கொடுக்குமாப்ல. இந்தாங்க. வாமா, வா அப்படியே சபையை வணங்கம்மா. என்ன சேர்த்து போ பரிச்சைக்கு படிக்கிறீங்க? அண்ணனே, டாக்டர் கயல்விழி கல்யாணம்னே. யாரா சொன்னா? நான் ரெண்டு கண்ணால பார்த்தனே. என்ன சித்து இப்ப கதை இப்படி போய்கிட்டு இருக்கு? அண்ணனும் என் மதுரை சேர்ந்தப்ப அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. இந்த விஷயம் என் பங்காளி முத்துப்பாடி தெரிஞ்சா உச்சரே விட்டுருவானே. சேது, என்னடா வெட்டுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? உன் தங்கச்சி மகா கயல்விழி, அவளை அடுத்தவனுக்கு விட்டு கொடுத்தா நீ ஆம்பளை இல்லடா. இப்பே போறோம்யா, நம்ம ஆளுங்க கூடி கொண்டே கல்யாணத்தை நிப்பாட்டுறோம்யா. முடியலன்னா டாக்டர் போட்டு தெரிஞ்சு பொண்ணை தீட்டு வந்துடுறேன். அதை முதல் செய்யடா. டேய் சேது, அது சரி, மண்டபத்துக்கு எப்படியா நுழைவீங்க? நீங்கதான் போக முடியாது, ஏன்னா நான் பொண்ணுக்கு தாய் மாமே. நான் போகலாம். ஆயுதங்களை வண்டியில அள்ளி போட்டுக்கா. ஆரியத்தை கச்சிதமா கூடாதுடா. இப்பே போறான். ஏய் கூடா. ஆமா, பொண்ண தூக்கிட்டு வந்து யாருக்கு கட்டி வைக்க போறீங்க? ஆமாமா, 10 பேர் செத்தனிக்கு முத்து பாட்டி ஊரை விட்டு ஓடி போயிட்டேன். இதுவரைக்கும் எந்த போனும் தவளும் கிடைக்கல. அவ இருக்கானா இல்லையான்னு ஒண்ணும் தெரியலையம்மா. என்ன சரி புரியலையம்மா. ஏங்க இப்படி பண்ணா என்ன? கல்யாணத்துக்கு போற மாதிரி நான் போறேன். அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வந்துறேன். அது சரி, அது நல்ல ஐடியா தான். நீ போயிட்டு வாமா. போமா. அவனா நம்மளா இன்னைக்கு பாத்துக்கலாம். என்ன பாடாங்கிட்டு என்ன நடக்குது? வரமாட்டாங்களா? எல்லாத்தையும் கொண்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும். இப்படிப்பா, இப்படியேப்பா மாப்பிள, கூட கூட்டிப்பா.
ஒரு நிமிஷம் வாங்க. என்னன்னு பாருங்க. இந்த பொண்ணு கர்ப்பமா இருக்க. தம்பி இங்க வாங்க. என்னாச்சு என்னடி தெரியல, மயக்கம் போட்டு வந்துருச்சுப்பா. ஆமாங்க, கர்ப்பமா தான் இருக்க. இந்த கொடுமை எங்கடா போய் சொல்றது? நம்மளை கேவலப்படுத்த அமைச்சா இப்படி? நுரையீரல் பஞ்சு போன்ற மென்மையானது, இவற்றை நாம் முறையாக பராமரிப்பதில்லை. புகைப்பிடிக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டுதோறும் சேமித்து பார்த்தால் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுகிறது. இது மிகவும் கொடிய நோய் தரக்கூடியவை, மிகவும் கொடிய நோய். பண்ணிவீங்க. இந்தாங்க தலையை கட்டுங்க. தாலி கட்டு.